ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு ஃபஸ்ட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் இந்த சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. பைரட்ஸ் க்ரூ அப்படின்ற சேனல் எதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னு ஒரு கான்செப்டே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் ட்ராவலிங் லாக்ஸ் அப்புறம் இன்ஃபர்மேட்டிவ் லாக்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில டைம் கான்செப்டே இல்லாமலாம் போகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 164V பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் ஆஃப்டர் 12,000 கிலோமீட்டர் அப்புறம் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 0 to 60 ஒரு செட்டு பார்ப்போம், அப்புறம் 0 to 100 வந்து டைமிங் பார்ப்போம், அப்புறம் டாப் பண்ணி இதெல்லாமே செக் பண்ணது எல்லாமே பிளேனோட தான் சேர்த்து செக் பண்ணியிருப்போம். பார்த்துக்கிறது பொறுத்து தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நானும் கொஞ்சம் சுமாராக தான் பார்த்துப்பேன், இருந்தாலும் பைக் வந்து பர்ஃபார்மன்ஸில் அடிச்சிக்க முடியல, எப்பயும் போல் நார்மலாக தான் இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறப்ப முதல்ல ரோட் கண்டிஷன் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. சேஃப்டி தான் முக்கியம். ஹெல்மெட் வந்து கம்பல்சரி போடுங்க. ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க. என்னடா அவன் அட்வைஸ் பண்ணுறானேன்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் இன்ஸ்டன்ட் தான். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகி சில பேரை இறந்துருக்கோம், அதனால தான் அவங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. மற்ற கியர்ஸ் போட முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டாவது யூஸ் பண்ணி கற்றுக்குங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து ஹெல்மெட் போடுங்க. ஓகே ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.